ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபுட் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வடை தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீடியோவில் காமிச்ச அந்த வாழைப்பூ தான் வெட்டி எடுத்திருக்கேன். அதுலேருந்து ஃபஸ்ட் லேயரை இப்படி பிரித்து எடுத்துருவோம். அதுலேருந்து ஒரு சீப்பு, ஒரு லேயரில் இருக்கிற ஒரு சீப்பு அந்த வாழைப்பூ எடுத்து ஒரு தனியாக ஒரு அந்த வாழைப்பூவோட லேயர்லேயே எடுத்து வச்சுப்போம். அதுலேருந்து ஒன்று எடுத்து அதை எப்படி நான் க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அந்த பூவை அப்படி பெண்ட் பண்ணிங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு சின்னதாக ஒரு சாஃப்டான லேயர் ஒன்று வரும். அதை பிச்சு எடுத்துனுங்க. அதுக்கப்புறம் அது உள்ளே பார்த்திங்கன்னா நீளமாக ஒரு குச்சி மாதிரி ஒன்று வந்துட்டு எட்ஜில் வந்து ரவுண்டாக ஒரு இது இருக்கும், அதையும் எடுத்துருங்க. அதை எடுக்கலைன்னா என்ன ஆகும்னா ஒரு மாதிரி துவர்ப்பாக இருக்கும். அதனால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை மாதிரி இதே ப்ராசஸில் ஒரு பவுல் ஃபுல்லாக நம்ம பிரித்து எடுத்துப்போம். இப்போது வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்றது பார்ப்போம். நான் அரை கிலோ கடலைப்பருப்பை 4 மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, 2 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 10-15 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பில, 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு, அப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 1 பவுல் ஃபுல்லாக வாழைப்பூ. இதில் வந்து முழுசாக எடுத்த வாழைப்பூ கிடையாது, அந்த பவுலில் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான். இப்போது வடையில் போடுறதுக்கு மசாலாவை ரெடி பண்ணிப்போம். முதல்ல இஞ்சி, அடுத்து பூண்டு, அடுத்து 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு, இது மூணுத்தையும் நல்லா அம்மியில் வச்சு இடித்து எடுத்துக்குவோம். எடுத்து வச்ச மசாலாவை ரொம்ப மையாக அரைக்காமல், சாஃப்டாக அரைக்காமல் கொஞ்சம் தொக்கு தொக்காக அரைச்சி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்குவோம். இப்போது ஊற வச்சு எடுத்து வச்ச கடலைப்பருப்பை தண்ணியே விடாமல் ரொம்ப சாஃப்டாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைன்னு கடலைப்பருப்பு ஒன்று ரெண்டு கடலைப்பருப்பு முழுசாக தெரிகிற மாதிரி இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து போட்டால் தனித்தனியாக உதிர்ற மாதிரி தண்ணி விடாமல் அரைச்சி வச்சுக்குவோம். தண்ணி விடாமல் அரைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா நிறைய எண்ணெய் குடிச்சிடும், வடை ரொம்ப சாஃப்டாக வரும். அடுத்து இப்போ இடித்து வச்ச அந்த மசாலாவை ஆட் பண்ணிப்போம்.
அடுத்து ஒவ்வொரு ஸ்பைசஸாக ஆட் பண்ணிவிடுவோம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஆனியனும் ஆட் பண்ணிப்போம். அடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிப்போம். அடுத்து முக்கால் ஸ்பூன், உங்களுக்கு உப்பு கம்மியாக சாப்பிட்றவங்க அரை டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணால் போதும், சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து போட்டிருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்குவோம். இதில் தண்ணிலாம் எதுவுமே விடக்கூடாது. நீங்கள் மாவு அரைக்கும் போதும் சரி, தண்ணி அதிகமாக தண்ணியே விடக்கூடாது. ஏன்னா இப்போ வெங்காயம் போட்டு உப்பு போட்டதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி வந்து மாவில் இறங்கும், அப்போ வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிடும் மாவு. அவ்வளோதான், வடை மாவு ரெடி ஆகிடுச்சு, வாங்க சுட்டு எடுத்துக்குவோம். அடுத்து ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு கடாயில் ஒரு லிட்டர் எண்ணெய் எடுத்துக்குவோம். ஆயில் வந்து மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா வடை போடும்போது உதிரி உதிரியாக வடை வந்து பிஞ்சு போயிடும். நிறைய பேருக்கு மசால் வடையை எப்படி தட்டி போடுறதுன்னு தெரியாது. நிறைய பேர் வந்து இலையை வச்சு இலை மேலே தட்டி போடுவாங்க, அப்படி இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து அது மேலே தட்டி போடுவாங்க. அப்படிலாம் இல்லாமல் வெறும் கையை வச்சே நம்ம ரோட்டு கடையில் டீ கடையில் எப்படி வடை போடுறாங்களோ அதே மாதிரி தட்டி போடலாம். வாங்க எப்படி அந்த மாதிரி தட்டுறதுன்னு பார்ப்போம். இப்போது கையை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் தண்ணியால் கையை நனைச்சிட்டு ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு மாவை எடுத்துக்கோங்க. மாவை எடுத்துக்கிட்டு நல்லா அதை வந்து ரவுண்டாக வந்து நல்லா பிசைஞ்சு நல்லா டைட்டாக அழுத்தி ஒரு பால் மாதிரி பண்ணிவிட்டு அதை உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் வந்து உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு அந்த உங்களோட லெஃப்ட் ஹேண்டை வந்து நல்லா ஃப்ளாட்டாக வச்சுக்கோங்க. நல்லா ஃப்ளாட்டாக வச்சுக்கிட்டு ரைட் ஹேண்டை வந்து இந்த மாதிரி குழியாக வச்சுக்கிட்டு மேலே வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது ப்ரெஸ் பண்ணுறது எப்படி ப்ரெஸ் பண்ணணுன்னா மிடில் வந்து ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடாது, அந்த எட்ஜஸில் மட்டும் நல்லா ஃபோர்ஸாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஆயிலில் விட்டிங்கன்னா உங்களுக்கு டீ கடையில் எந்த ஷேப்பில் இருக்கோ வடை மசால் வடை அதே ஷேப்பில் உங்களுக்கு வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் வடையை போடும் போது ஆயில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கவே இருக்கக்கூடாது, மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும் போது நீங்கள் வடை மாவு போட்ட உடனே அந்த நம்ம ஏற்கனவே வந்து மாவை வந்து குற குறன்னு தான் அரைச்சிருப்போம், அது என்ன ஆகும்னா அந்த வடை வந்து தனித்தனியாக பிச்சுக்கிட்டு போயிடும். அதனால் ஆயிலை வந்து ரொம்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. வடையெல்லாம் தட்டி போட்டுட்டு வேணால் நீங்கள் ஹை ஸ்பீடில் வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வடையை சுட்டெடுக்கலாம். பட் ஆனால் அந்த மாதிரி பண்ணும்போது வடையோட மேலே வந்து நல்லா வெந்துடும், உள்ளே வந்து மாவு அப்படியே இருக்கும் வேகாமல். அதனால் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே எவ்வளோ நேரமானாலும் பரவாயில்ல, நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வடையை சுட்டெடுத்துக்குங்க. வடையோட ரெண்டு பக்கமும் ஈவனாக ஒரே கலர் வர மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே சுட்டு எடுத்துக்குங்க. அவ்வளோதான், இப்போது வடை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ நல்லா கிறிஸ்பியாகவும் அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட வாழைப்பூ மசால் வடை ரெடி ஆகிடுச்சு, எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.